ஹாய் சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான், அதாவது அண்டர் ஆர்ம் டார்க்காக இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்லீவ்லெஸ்லாம் போடும்போது கை தூக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது எதனால் டார்க் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிக்ஷன்னால், ஸோ கொஞ்சம் தேய்மானம் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து கருத்து போகும். சில பேருக்கு ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகும், அதனால் அந்த இடம் வந்து கருத்து போகலாம். இன்னும் சிலருக்கு வந்து அந்த இடத்துல ஹேர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதனாலையும் அதோடைய உராய்வுனால ஏற்படுறது தான் இந்த கருமை. ஸோ அங்கே இருக்கிற ஹேர்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது, வேக்சிங் மெத்தட் மூலமாக இல்லைனா வந்து வேறு ஏதாவது மெத்தட்ஸ் மூலமாகவும் இதை ரிமூவ் பண்ணலாம். லைக் ரேசர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர், சில பேர் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த கருமையை எப்படி நீக்கலாம், ஹர்பெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுன்றது எலுமிச்சை சார், அதில் ப்ரௌன் சுகரை நான் கலக்கிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் ஒரு டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம், அதை அப்படியே நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். லைம் அப்படியே யூஸ் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது, ஏன்னா இந்த ப்ரௌன் சுகர் அதில் கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அண்டர் ஆர்ம் ஏரியாவில் இருக்கிற அந்த கருமையை நீக்கிறதுக்கு ஒரு பேக் நீங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே செய்யலாம். முதல்ல வந்து கடலை மாப், இது வந்து ரொம்ப ஒரு பிரைட்டனிங் அண்ட் டைட்டனிங் ஆல்சோ. ஸோ மெயினாக அந்த இடத்துல வந்து ரொம்ப கருமையாக இருக்கும், அதனால் அதை எடுக்கிறதுக்கு கடலை மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் அது, ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கஸ்தூரி மஞ்சள். இதுவும் அந்த இடத்துல இருக்கிற கருமையை நீக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நம்ம நடுவில் அதை விட்டுட்டோம், அதனால் கண்டிப்பாக இதை ரிவைவ் பண்ணணும். 1/4 டீஸ்பூன் இது இருந்தாலே போகிறோம், அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்ல கலரை கொடுக்கும். அதே மாதிரி பேக்கிங் சோடா, நம்ம எல்லாத்துக்கும் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான். இதுவும் வந்து ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து அது எடிபிள், அதனால் அதை யூஸ் பண்ணலாம் சேஃபாக. கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த இடத்துல இருக்கிற கருமையை நீக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஆன்டிசெப்டிக்காக நீம் பவுடர், ஏன்னா நமக்கு அந்த ஏரியாவில் வந்து சம்டைம்ஸ் மருக்கள் வந்துடுறது, இந்த மருவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த நீம் பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற. ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 1/4 டீஸ்பூன் நீம் பவுடர், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லை பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ரொம்ப எஃபெக்டிவான டீடான் பேக், இல்லைன்னா ஒரு அந்த கருமை எடுக்கிறதுக்கான ஒரு பேக். இதில் வேணுன்ற அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். இது உடம்பில் எங்கெல்லாம் கருமை இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஹிப்பில், அதே மாதிரி நம்ம தைஸில், இன்னர் தைஸ்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் சில பேருக்கு, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அக்குள் பகுதிக்கும் இது ரொம்ப நல்லது, அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டுத்தையும். லெமன் ஜூஸ் அண்ட் ப்ரௌன் சுகர் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை ஃபஸ்ட்டு, அதை எடுத்து நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்க்ரப். இந்த லெமன் வந்து வேண்டாத இறந்த செல்களெல்லாம் எடுத்துரும். ஸோ இதை அப்படியே நல்லா யூஸ் பண்ணிவிட்டு, இதை க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நல்லா அப்ளை பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக மசாஜ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேக்கை எடுத்து அந்த இடத்துல அப்படியே போட்டுட்டு, அதையும் இந்த மாதிரி ரவுண்ட் மூமெண்ட்ஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப ஜென்டிலான ஏரியா தான், அதனால் அழுத்தாமல் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு பேக் இது. இதை நல்லா அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக்கிங் சோடா, கடலை மாவு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே அதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணும், அங்கே இருக்கிற கருமையை ரிமூவ் பண்ணும். நீம் வந்து அந்த துர்நாற்றத்தை எடுத்து அங்கே இருக்கிற மருக்கள் வராமல் தடுக்கும். ஸோ இது மாதிரி டெய்லியே குளிக்கும்பொழுது அவங்க செய்யலாம்.
ஸோ ரெண்டு ஸ்டெப்பையும் எவ்ரிடே செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து அவங்க டெய்லி செய்யலாம். இது மாதிரி ஒரு வாரம் செய்கிறதுக்குள்ளே ரொம்ப நல்ல சேஞ்ச் தெரியும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கூல் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் குளிக்கும் போது ஜஸ்ட் தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணிடலாம். ஸோ அங்கே இருக்கிற கருமை சீக்கிரமாக குணமாகும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி தொடச்சிடலாம் இல்லை குளிச்சிடலாம். ஸோ ரொம்ப நல்லா சேஞ்ச் தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா துர்நாற்றம் இல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அந்த இதுக்கும் யூஸ் பண்ணலாம், கை கடியில் இருக்கிற கருமையை போக்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ் பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.